ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் ஒனில் காஸ் ஜோர்டான் மெத்தட். இந்த காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணி நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் கேல்குலேட் பண்ண இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸாக கேல்குலேட் பண்ண போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணோம். இங்கே இந்த அட்ஜாயிண்ட்லாம் இல்லாமல் டைரெக்டாக இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுக்கு, செகண்ட் ஆர்டர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்கிங் ரூல் சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்னு சொன்னிங்கன்னா, நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதில் வந்து டூ ரோஸ் டூ காலம்ஸ் இருக்கும். அதை A11, A12, A21, A22 எழுதியிருக்கேன். இதுக்கு ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த A11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸில் இருக்கிற நம்பரை என்னவா சேஞ்ச் பண்ணினோம் அப்படின்னா, 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணினோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த A21 அப்படிங்கிறத என்னவாக மாற்றணும்னா 0 மாற்றணும். இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். A11-ஐ 1 மாற்றிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த A21-ஐ 0 மாற்றணும், ரைட்டா? அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த A22 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த A22-ஐ நீங்கள் என்னவாக மாற்றணும்னா 1 மாற்றணும். A22-ஐ 1 மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த A12, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த A12 அப்படின்ற பிளேஸை என்னவாக மாற்றணும்னா 0 மாற்றணும், ரைட்டா? ஸோ இப்படிலாம் மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த கொஸ்டினை ஏ மேட்ரிக்ஸ்னு நேம் பண்ணிக்கோங்க. அந்த ஏ மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் சேர்த்து ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் தான் இந்த ப்ரொசீஜரை செய்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, A11 அப்படின்ற பிளேஸை 1 மாற்றுறோம். இந்த A21 அப்படின்ற பிளேஸை வந்து 0 அப்படின்னு மாற்றுறோம். அதுக்கப்புறம் நம்ம A22 அப்படின்ற பிளேஸ், A22 அப்படின்ற பிளேஸை 1 அப்படின்னு மாற்றுறோம். இந்த A12 அப்படிங்கிற பிளேஸை 0 மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது நமக்கு செகண்ட் பார்ட்டில் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சர் தான் என்னன்னா, நத்திங் பட் ஏ இன்வர்ஸ், ரைட்? இதே தான் தேர்ட் ஆர்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தேர்ட் ஆர்டர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதை டினோட் பண்ணும்போது A11, A12, A13, அதே மாதிரி A21, 22, 23, A31, 32, 33 டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A/Iங்கிற ஒரு மேட்ரிக்ஸை, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ கொஸ்டினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு இதோடைய ஆர்டர் என்ன இருக்கோ அதே ஆர்டரில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். அதான் A/I மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் தான் நம்ம சேஞ்சஸ் செய்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சேஞ்சஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த A11 அப்படின்ற பிளேஸை நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னா 1 அப்படின்னு மாற்றணும். இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த பிளேஸ், அதுக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய இந்த பிளேஸஸை நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னா 0 மாற்றணும். இதையும் 0 மாற்றணும், இதையும் 0 மாற்றணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரைட்டா? இதுதான் சொல்லியிருக்கோம். A11-ஐ 1 மாற்றணும், பேலன்ஸ் அதுக்கு நேர் கீழே இருக்கிற A21-ஐயும் A31-ஐயும் 0 மாற்றணும். ஸோ இந்த ஸ்டெப்பு முடித்ததுக்கு அடுத்தது நம்ம எதுக்கு வரோம்னா, A22-க்கு வரணும், நடுவில் இருக்கிறதுக்கு வரணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்னவா மாற்றணும் அப்படின்னா 1-னு மாற்றிட்டு இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், இதை 0 மாற்றணும். அதே மாதிரி இது இருக்குது பாருங்கள், இதையும் 0 மாற்றணும். அதான் செகண்ட் ஸ்டெப். சேஞ்ச் A22 as 1 அண்ட் A12 and 32 as 0. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தேர்ட் காலத்துக்கு வரணும். தேர்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னா 1-னு மாற்றணும். அந்த பிளேஸை 1-னு மாற்றிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த பிளேஸையும் இந்த பிளேஸையும் நீங்கள் என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா 0 மாற்றணும்.
அதுதான் சொல்லியிருக்கோம். ஏ த்ரீ த்ரீ வந்து ஒன்னாக மாற்றணும், பேலன்ஸ் இருக்கிற ஒன் த்ரீ டூ த்ரீயை ஒன் த்ரீ டூ த்ரீயை ஜீரோவாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், அதாவது ஐ ஸ்லாஷ் சம் மேட்ரிக்ஸ்னு கிடச்சிருக்கோம். இந்த பிளேஸில் நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோன்னா ஏ இன்வர்ஸ்னு சொல்ல போகிறோம். ரைட், இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸசைஸ் 1.2 க்வெஸ்சன் நம்பர் 3 எடுத்திருக்கோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். க்வெஸ்சனில் ஒரு 2 ரோஸ் 2 காலம்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏ அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்லாஷ் ஐ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போது இதில் ஏவெல்லாம் லைனாக எழுதிட்டேன். இது வந்து ஐ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதில் நான் எதை ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாற்ற வேண்டிய பிளேஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எனக்கு என்ன வேலை அப்படின்னா இதை வந்து நான் என்னவா மாற்றணும் அப்படின்னா ஒன்னுன்னு மாற்றணும். ஸோ அப்போ அதை ஒன்னுன்னு மாற்றணும்னா என்ன பண்ணணும், டூ ஆல் டிவைட் பண்ணணும். அதனால் ஆர் ஒனில் சேஞ்ச் பண்ணுறேன். ரைட்டா, இதுதான் ஆர் ஒன். இந்த ஆர் ஒனில் சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டூ ஆல் டிவைட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஒன் வேணும். அப்போ இதை டூ ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னா ஒன்னு ஆகிடும். இதை டூ ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் ஒன் பை டூன்னு ஆகிடும். இதை டூ ஆல் டிவைட் பண்ணால் ஒன் பை டூன்னு ஆகிடும். ஜீரோவை எதால் டிவைட் பண்ணாலும் ஜீரோ தான். ஓகே, செகண்ட் ரோவை எதுவும் சேஞ்சஸே பண்ணல, அப்படியே பார்த்து எழுதிட்டேன். இதான் என்னுடைய ஃபஸ்ட் ஒர்க். அடுத்தது செகண்ட் ஒர்க்கு. ஸோ செகண்ட் ஒர்க் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒன்னு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸை நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஜீரோவாக மாற்றுறோம்னு சொன்னோம். அப்போ இதை ஜீரோவாக மாற்றுறோன்னா ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி தான் நான் ஜீரோவாக மாற்ற போகிறேன். ரைட்டா, இதை ஜீரோவாக யூஸ் பண்ணோன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்னுன்ற பிளேஸில் வந்த அந்த ரோவை தான் யூஸ் பண்ணி ஜீரோவாக போகிறேன். அப்போது செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் செகண்ட் ரோவில் இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போது செகண்ட் ரோவில் ஃபைவ்னு இருக்குது. அப்போ இது ஜீரோ ஆகணும்னா ஒரு ஃபைவ் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ மேலே இருக்கிறத என்ன பண்ணணும்னா ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால தான் இங்கே எழுதும்போது ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கேன். வேணும்னா இதை ரஃப்ல எழுதிப்போம். ஸோ ரஃப்ல எழுதும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஆர் டூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது, மைனஸ் டூ இருக்குது, ஜீரோ இருக்குது, ஒன் இருக்குது. ஆர் ஒன்னை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆர் ஒன்னை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ ஃபைவு, இதை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபைவ் பை டூவு, அதடுத்தது மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் பை டூ, அதுக்கடுத்தது ஜீரோவை எதால் மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ. நமக்கு வந்து என்ன வேணும்னு சொன்னோன்னா ஜீரோ வேணும்னு சொன்னோம். ஜீரோ வேணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். இது மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆகிடுச்சு மைனஸ். அப்போ இது ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன், ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன். ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ, இது வந்து டூ அண்ட் ஆஃப், இது வந்து டூ அண்ட் ஆஃப், இது டூ. அப்போ பேலன்ஸ் வந்து ஆஃப் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது ஜீரோன்னு வர்றதுனால மைனஸ் ஃபைவ் பை டூ. ஸோ இது வந்து இதுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஒன் மைனஸ் ஜீரோ வந்து ஒன். ஸோ இதான் இங்கே ஆன்சராக எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு லைன் அதில் இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு, ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியாச்சு. இங்கே தான் இந்த வேல்யூவை கொண்டாந்து எழுதியிருக்கோம். இங்கே எழுதியிருக்கிற வேல்யூ தான் இந்த இங்கே எழுதிருக்கோம். ஜீரோ ஒன் பை டூ மைனஸ் ஃபைவ் பை டூ ஒன். அப்போ நான் சொன்ன ஸ்டெப் ஒன் சொன்ன வேலையை முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒன் கொண்டு வரணும், இந்த இடத்துல ஜீரோ கொண்டு வரணும். ஸோ அதை முடித்தாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளேஸில் ஸ்டெப் நம்பர் டூக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸை நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னா ஒன்னுன்னு மாற்றணும். அப்போ இந்த பிளேஸை ஒன்னுன்னு மாற்றணும்னா இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஒன்னு ஆகும். அது எந்த ரோவில், செகண்ட் ரோவில். அதனால் செகண்ட் ரோவை நான் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ரோவை பற்றி எதுவும் சொல்லலை, அதனால் ஃபஸ்ட்டு ரோ ஆசிட்டிஸ் அப்படியே பார்த்து எழுதிட்டேன்.
ஸோ நோ சேஞ்ச் எழுதிட்டேன். இப்போ இந்த ரோவை எல்லாத்தையும் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். இதுக்கு ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான். இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஒன்னு ஆகிடும். இது டூவால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபைவ் ஆகிடும். இது டூவால் மல்டிப்ளை பண்ணால் டூன்னு வந்துடும். அப்போது நான் சொன்ன அந்த ஒர்க்கை இங்கே முடிச்சிட்டேன். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஒன் பை டூவை நான் ஜீரோவாக மாற்றணும். ஸோ அதுதான் இங்கே மாற்ற போகிறேன். அப்போ நான் மாற்ற போகிறது இப்போ வந்து எதுலனா ஃபஸ்ட்டு ரோவில், அதனால் செகண்ட் ரோவை ஆஸ் இட் இஸ் அப்படியே பார்த்து எழுதிட்டேன். செகண்ட் ரோ அப்படியே காப்பி ஆகிடுச்சு. இந்த பிளேஸை ஜீரோ கொண்டு வரணும். இந்த பிளேஸ் ஜீரோ கொண்டு வரணும்னா இந்த பிளேஸில் ஏற்கனவே என்ன இருக்குது, ஒன் பை டூ இருக்குது. அப்போது ஒன் பை டூ, ஒன் பை டூ, மைனஸ் ஒன் பை டூ இருக்குது. அதனால் ப்ளஸ் ஒன் பை டூ வந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரோவை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவோட செகண்ட் ரோவை டூவால் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஒன் இருக்குது, மைனஸ் ஒன் பை டூ, ஒன் பை டூ, ஜீரோ. செகண்ட் ரோவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டூவால் டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம். டூவால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ, இது டூவால் டிவைட் பண்ணும்போது ஒன் பை டூ, இது டூவால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் பை டூ, டூவால் டிவைட் பண்ணும்போது ஒன். ரெண்டுத்தையும் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஆட் பண்ணும்போது ஒன், இது வந்து ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் கேன்சல் ஆகிடும் ஜீரோ. அதில் வந்து ஆஃப் போயிடுச்சுன்னா இது டூ அண்ட் ஆஃப். அப்போ பேலன்ஸ் வந்து டூ, டூ வந்து மைனஸில் இருக்குது, அதனால் மைனஸ் டூ, அப்புறம் ஒரு டூ. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஜீரோ அண்டு ஒன். ஸோ ஜீரோ அண்டு ஒன் வந்து டோட்டல் போட்டிங்கன்னா ஒன், ரைட்டா? ஜீரோ அண்டு ஒன் டோட்டல் போட்டிங்கன்னா ஒன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன் ஜீரோ மைனஸ் டூ ஒன், ஒன் ஜீரோ மைனஸ் டூ ஒன். ஸோ அந்த ஆன்சரை கொண்டாந்து எழுதியாச்சு. இப்போ எழுதியிருக்க இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த நாலு நம்பரும் என்னென்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு குறிக்குது. இது வந்து சம் மேட்ரிக்ஸை குறிக்குது. இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஏ இன்வர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் டூ ஒன், மைனஸ் ஃபைவ் டூ. அதிலேயே செகண்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். கொடுத்துருந்த அந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து ஏ ஸ்லாஷ் ஐ எழுதிக்கிறேன். ஏயோட என்ட்ரிஸு, இது வந்து ஐயோட என்ட்ரிஸ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை ஒன் ஆக்கணும். ஸோ என்னோடய சம்மில் ஆட்டோமேட்டிக்காக அது ஒன் தான் இருக்குது, அதனால் எனக்கு அந்த வேலை மிச்சம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற இந்த பிளேஸை நான் என்னவாக்கணும்னா ஜீரோவாக்கணும். அதுக்கும் கீழே இருக்க அந்த பிளேஸையும் நான் என்னவாக்கணும்னா ஜீரோவாக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒர்க்கு தான் செய்ய போகிறேன். அப்போ இந்த ரெண்டு ஒர்க்கும் எதை வச்சு செய்யணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை வச்சு தான் செய்யணும் இந்த ரெண்டு ஒர்க்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ரோவை பேஸ் பண்ணி தான், ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி தான் வருது. ஸோ அப்போ இந்த பிளேஸை ஜீரோவாக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி இந்த பிளேஸை ஜீரோவாக்கணும்னா என்ன பண்ணணும். இப்போ இந்த பிளேஸை ஜீரோவாக்கணும்னா, அதாவது ஆர் த்ரீயை ஜீரோவாக்கணும்னா, இதை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் ஜீரோ வந்துடும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா, ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன். அதே மாதிரி இந்த ஜீரோவாக்கணும்னா டைரெக்டாக அப்படி சப்ட்ராக்ட் பண்ணாலே வந்துடும். அதனால் ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ரைட், ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் செய்வோம். இந்த பிளேஸ் செய்கிறதுனால அப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஆஸ் இட் இஸ் அப்படியே பார்த்து எழுதிடணும். அதனால் ஃபஸ்ட்டு ரோவை ஆஸ் இட் இஸ் அப்படியே பார்த்து எழுதிட்டேன். இப்போ செகண்ட் ரோக்கு வரேன். செகண்ட் ரோவில் சேஞ்சஸ் பண்ணோம். செகண்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட்டு ரோவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன், அதாவது ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன், மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன். அதுக்கடுத்தது இங்கே ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் ஜீரோ ஒன், ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ. அது எழுதியாச்சு. இப்போ தேர்ட் ரோக்கு வரும். இந்த தேர்ட் ரோவில் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆர் த்ரீ அப்படியே பார்த்து எழுதிட்டு சிக்ஸு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன். ஃபஸ்ட்டு ரோவை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னோம். அப்போது சிக்ஸு மைனஸ் சிக்ஸு ஜீரோ சிக்ஸு ஜீரோ ஜீரோ.
So, இதை என்ன பண்ணணும் அப்படினு சொல்லிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா subtract பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அதனால signs சேஞ்ச் பண்ணிட்டேன். சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ 6 மைனஸ் 6 வந்து 0, ப்ளஸ் 6 மைனஸ் 2னா 4, இது வந்து மைனஸ் 3 டோட்டல். இங்கே டோட்டல் வந்து மைனஸ் 6, இங்கே டோட்டல் வந்து 0, இங்கே டோட்டல் வந்து 1. ஸோ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 0, 4, மைனஸ் 3, மைனஸ் 6, 0, 1. ஸோ தேர்ட் ரோவில் அதே வேல்யூஸாக இங்கே கொண்டாந்து இதை காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம சொன்னேன் அந்த ஒர்க்கு சொல்லி முடித்தாச்சு, இது ஒன்றா வரணும், கொஸ்டினில் ஒன்றாக தான் இருந்தது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு கீழே 0 கொண்டு வரணும், 0 கொண்டாந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காலம் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் காலத்தில் வரப்போகிறேன். செகண்ட் காலம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒன் ஆக்கணும். செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த பிளேஸை ஒன் ஆக்கணும். இது ஒன்றாக தான் இருக்குது, அதனால் அப்போ எனக்கு இந்த வேலை மிச்சம். அப்போ பேலன்ஸுக்கு தான் வரணும். பேலன்ஸுன்னும் போது இங்கே ஒரு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த பேலன்ஸ் அதுக்கு மேலேயும் கீழே இருக்கிற அந்த பிளேஸை என்னவாக ஆக்கணும்னா 0வாக மாற்றணும். ரைட்டா? அப்போ R1ல இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும், R3ல இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும். அப்போ இது ரெண்டுமே எப்படி 0 கொண்டு வரணும்னா இந்த R2வை யூஸ் பண்ணி கொண்டு வரணும். ரைட், இந்த பிளேஸ் கொண்டு வரணும், R3 பிளேஸை 0 கொண்டு வரணும்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் வந்துடும். அதுதான் அந்த இங்கே சொல்லியிருக்கோம். அது இந்த பிளேஸில் 0 வேணும்னா இந்த ரெண்டையும் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணால் வந்துடும். அதுதான் அந்த இங்கே சொல்லியிருக்கோம். ரைட், ஸோ அப்போ நமக்கு என்னென்னா செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதனால் இந்த செகண்ட் ரோவை அப்படியே பார்த்து இந்த செகண்ட் ரோ பிளேஸில் அப்படியே எழுதிட்டேன். ரைட்டா? செகண்ட் ரோவை பார்த்து அப்படியே டைரெக்டாக இந்த செகண்ட் ரோவை பார்த்து அப்படியே எழுதியாச்சு. அப்போ சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ரோலையும் தேர்ட் ரோலையும் தான். ரைட், ஃபஸ்ட்டு ரோக்கு சொல்லும் போது என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் அது செகண்ட் ரோவோட ஆட் பண்ணி எழுத சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரும், 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ எழுதியாச்சு. தேர்ட் ரோக்கு வரும்போது என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா 4ஆல் இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணோன்னு சொன்னோம். இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். அப்போ 0 மைனஸ் 0, 0. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4னு வந்துடும். அப்போ 4 மைனஸ் 4, 0. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4னு இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 4னு ஆகிடும். ப்ளஸ் 4 மைனஸ் 3, 1னு வந்துடும். இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4னு வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 4னு வந்துடும். ப்ளஸ் 4 மைனஸ் 6, மைனஸ் 2. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4னு வந்துடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 4, அதனால் மைனஸ் 4. இது 0. சப்ட்ராக்ட் 1 மைனஸ் 0 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 மைனஸ் 0, 1னு வந்துடும். ஸோ இப்படி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த செகண்ட் காலமும் ஃபஸ்ட்டு காலமும் ஆல்ரெடி முடித்தாச்சு, செகண்ட் காலமும் ஆல்ரெடி முடித்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதில் தேர்ட் காலத்துக்கு வரேன். தேர்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இதை நான் என்னவா மாற்றணும்னா 1னு மாற்றணும். அது ஆல்ரெடி 1னு இருக்குது, அதனால் அது எனக்கு ஒர்க்கு மிச்சம், நான் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா 0னு மாற்றணும். அதே மாதிரி இந்த பிளேஸையும் நான் 0னு மாற்றணும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் செய்ய போகிறேன். ஸோ அப்போது இது 1 தான் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு அதை பார்த்து தேர்டு ரோவை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போது நான் சொன்ன சேஞ்சஸ் வந்து செகண்ட் ரோவில் பண்ணணும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் பண்ணணும். செகண்ட் ரோவில் எப்போ 0 வரும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். ஃபஸ்ட்டு ரோவில் இது எப்போ 0 வரும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்போது செகண்ட் ரோவில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு R2 ப்ளஸ் R3, ஃபஸ்ட்டு ரோவில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு R1 ப்ளஸ் R3னு போட போகிறேன். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன், R1 ப்ளஸ் R3. அப்போது இந்த 0 ப்ளஸ் 1, 1, அதான் 1னு எழுதியிருக்கோம். 0 ப்ளஸ் 0, 0. 1 மைனஸ் 1, 0. மைனஸ் 2 ப்ளஸ் 0, மைனஸ் 2. மைனஸ் 4 ப்ளஸ் 1, மைனஸ் 3.
1 plus 0, 1. First row எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோவில் எழுத போகிறேன். அதுவும் ஆட் பண்ண சொன்னோம். 0, 0 ஆட் பண்ணால் 0. 0, 1 ஆட் பண்ணால் 1. 1 minus 1, 0. Minus 2, minus 1, minus 3. Minus 4, 1, minus 3. 1 plus 0, 1. ஸோ அதுவும் ஆட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த பிளேஸில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ தான் நத்திங் பட் ஏ இன்வர்ஸ். ஸோ இதே மாதிரி அந்த எக்ஸசைஸில் இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.